அதிகார துஷ்பிரயோகம் பண விநியோகம் தவறான தகவல்கள் பரப்பப்படுதல் தேர்தல் விதிமுறை மீறல் ஆகியவையே தேர்தலில் உள்ள முக்கிய நான்கு சவால்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த நான்கு சவால்களையும் சமாளிக்க தேர்தல் ஆணையம் நான்கு புதிய உருவாக்கி உருவாக்கியுள்ளது அதன்படி அதிகார துஷ்பிரயோகத்தை சரி செய்வதற்கு போதுமான அளவில் பாதுகாப்பு படை வீரர்களை குவிப்பது அனைத்து மாவட்டங்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையங்களை அமைப்பது அனைத்து வாக்குச்சாவடி மையங்களில் கேமராக்கள் பொருத்துவது அனைத்து எல்லைகளையும் ட்ரோன்கள் மூலமாக கண்காணிப்பது தேர்தல் அதிகாரிகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருப்பது போன்றவற்றை தேர்தல் ஆணையம் செய்ய உள்ளது பணப்பட்டுவாடாவை பொறுத்தவரை மது பணம் போதைப் பொருட்கள் இலவச பொருட்கள் ஆகியவற்றை தடுப்பது சட்டவிரோத இணையவழி பரிவர்த்தனைகளை உன்னிப்பாக கவனிப்பது மாலை ஆறு மணிக்கு பிறகு ஏடிஎம்களில் பணம் நிரப்ப தடை ஹெலிகாப்டர்கள் தனியார் விமானங்களில் பணம் மதுபானம் உள்ளிட்டவற்றை எடுத்துச் செல்லப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்வது ஆகிய நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளது மூன்றாவதாக தவறான தகவல்களை சமாளிக்க அரசியல் கட்சிகள் சமூக வலைதளங்களை பொறுப்புடன் பயன்படுத்த அறிவுரை வழங்குவது தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி சம்பந்தப்பட்ட நோடல் அதிகாரி ஒரு சட்டவிரோத தகவலை நீக்க அதிகாரம் வழங்குவது போலி செய்திகளுக்கு தேர்தல் ஆணையம் சார்பாக உடனடியாக பதிலளிப்பது போன்றவை மேற்கொள்ளப்பட உள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறும் நான்காவது பிரச்சனையை சமாளிக்க அரசியல் கட்சிகளுக்கு உரிய ஆலோசனை வழங்குவது அவதூறு பேச்சுகள் ஜாதி மற்றும் மத ரீதியிலான வாக்கு சேகரிப்பை தடுப்பது தனிமனித விமர்சனங்களை தவிர்கி அரிஉறுதுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள இருக்கிறது புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து நரஞ்சன் குமார். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் பின்ोत्तरவாதம் ட்ரிப் கேன்சல்லேஷன் இல்லை எக்ஸ்ட்ரா பேமென்ட் இல்லை நியாயமான கட்டணம் இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் பின்ोत्तरவாதம்